மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது சோலன் லெவலிங்ல சீசன் ஒன்ல எபிசோடு ஒன்னு தான். இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா இருந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, வளவளம் பேசாம டேரக்டா கதைக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்திலேயே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேப்டன் வாங்க நம்ம போய் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அதுங்க கேப்டனும் நம்மளோட வெப்பன்ஸால அதுங்களை எதுவுமே பண்ண முடியாது, அதனால அதுங்களை அடிச்சு பாத்து பாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி எங்க பார்த்தா இவங்க எல்லாரும் பெரிய பெரிய எறும்பு கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு நிறைய அடிபடுது. நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு இந்த மாஸ்டர்ஸ் அடிக்கவும் முடியாதுன்னு சொல்றான். இங்க வேணா ஒரு பாரு நிலைமையில இருக்க ஒரு ஹீலர் வந்து இவனை காப்பாத்துறான். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போனது கட்டிக்கிட்டு இருக்கிறானுங
ஒரு வழியாக அதை கொண்டாடுறானுங்க. இருந்தாலுமே அதே மாதிரி நிறையவே வருதுங்க அந்த இடத்துக்கு. அப்படா இதுவும் லீடர் இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் தெரியுதுங்கிற மாதிரி இவன் சிரிக்கிறான். அப்படியே அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்த பக்கமும் நிறைய எருமக படையெடுத்துட்டு இருக்கு. இவரும் அவரோட ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ணாலும் இன்னுமே நிறைய வருதுங்க. அப்படியே சென்ட் கட் பண்ணி 10 வருஷத்துக்கு மட்டும் தான் இது எல்லாமே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சொல்றானுங்க. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட கேட் ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்குள்ளே ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இருந்திருக்குங்க. நம்மகிட்ட இருக்க வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இதுங்களை அழிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக அவைக்கானவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் ஹண்ட்ரஸ். அவங்களுக்குள்ளே இருக்கிற மேஜிக் பொறுத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரேங்க் கிடைக்கும். ஒருத்தங்க ஒரு வாட்டி அவாய்கான் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி அவங்களோட எபிலிட்டியை அதிகமாக்கிக்கவே முடியாது. அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் கொரியா சியோல புதுசா ஒரு கேட் ஓபன் ஆயிருக்கு. அந்த கேட்டுக்குள்ள இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ஹண்ட்ரஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வரவே மாட்டலாம் நினைச்சேன். என்ன பண்றது, 2வது குழந்தை பிறக்க போறதுனால எனக்கு நிறையவே பணம் செலவாகும். அதனால இந்த மிஷினை முடிச்சா எனக்கு நிறைய பணம் தர சொன்னாருங்க. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்படி இவனுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சஞ்சீன் வரா. இந்த வட்டியும் நீங்க தான் என்ன பாத்துக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். டே கிமு, யாரா அவன், ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா, எல்லாரும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இவன் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணான். இவனுக்கு ஒரு நிக் நேம் கூட இருக்கு, வீக்கஸ்ட் ஹண்டர்னு. இதனால சொல்றானா, இவன் ஈ ரேங்க்ல இருக்கிற டென்ஷனுக்குள்ள போயிட்டு வந்தா கூட இவன் ஊர் போற நிலைமையில தான் வெளில வருவான். அந்த அளவுக்கு இவன் ரொம்ப வீக் ஆனவனா. ஆமா, இந்த பையனே இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, இந்த கண்டிப்பா இந்த விஷயம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப நம்ம பேசுறோம்ல டாபிக்க, அந்த பையன் முன்னாடி பேசுறத அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டாலும் அவனே ஒத்துக்கிறான், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு. அப்படியே ஜோயிங்கிற பொண்ணு வந்து, நீ மறுபடியும் போய் அடி வாங்கிட்டு வந்துட்டேன்ங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹீரோ, நான் இதுக்கு முன்னாடி ஈ ரேங்க் டஞ்சன் போன அங்க போய் தான் அடி வாங்கிட்டு வந்தங்கிற மாதிரி சொல்றான். என் கூட வந்து அவங்க யாரும் கொஞ்சம் ஹை ரேங்க்ல இருந்தனால அவங்களுக்கு ஹீலரே தேவைப்படல. அது சோரி, என்ன பத்தி கவலைப்படாத, நான் ரொம்ப வீக்கானவனு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா இது எல்லாமே எனக்கு பழகிடுச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் வந்துட்டீங்களா, என்னோட பேரு சீல், உங்களை பார்த்ததுல சந்தோஷங்கிற மாதிரி சொல்றாரு. மிஸ்டர் சாங், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இவங்க எல்லாரும் அந்த கேட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ எங்களை விட்டு தள்ளிப்படாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாரு. எங்கிட்ட இருக்கிற மேஜிக் பவருக்கு இந்த கத்தியை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த கத்தியை மட்டும் தான் என்னால வாங்கவும் முடியும். இருந்தாலும் இன்னைக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேட்டுக்குள்ள போறோம். அப்படியே அதே நேரத்துல பிரசிடென்ட் கோவன்கர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஆளுங்க கூட மீட் பண்ணி பேசினதுல அவனுங்க என்கிட்ட என்ன கேட்டானுங்கன்னா, டஞ்சன்ல கிடைக்கிற ஸ்டேபிளான எல்லாத்தையும் கேட்கறானுங்க. அதை ஒரு ரிக்வெஸ்டா எடுத்துக்கிட்டா கூட டஞ்சனா கிடைக்கிறத வச்சுதான் நம்மளோட வாழ்வாதாரமே இருக்கு அப்படின்னு அவரோட கையில இருக்கிற கிறிஸ்டல பாக்குறாரு. சோ இதை வச்சுதான் காசு பாக்குறானுங்க. ஒரு வழியும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டோம். அடுத்த ஒரு காவலின் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, போய் ஹீல் பண்ணுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படி அவர் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறான். அது இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஹை ரேங்க்ல இருக்கிற மாஸ்டர் இருந்து கிடைக்கிற கிறிஸ்டல் வச்சுதான் உருவாக்குவானுங்க. ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் ஹை ரேங்க்ல இருக்கிற பெஸ்ட் எல்லாத்தையும் அழிக்க முடியும். அதே மாதிரி அந்த ரஞ்சன கிடைக்கிற கிறிஸ்டல் வச்சு கூட உருவாக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா கவர்மெண்ட் இந்த பவர் எல்லாத்தையுமே வேற மாதிரி யூஸ் பண்ண பாக்குறாங்கிற மாதிரி சொல்றாரு. அது வேற எதுல புது பவர் சோர்ஸா இது யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல வரானுங்க. இது நல்ல விஷயம் தான், இருந்தாலும் இதை வச்சு எப்படி எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க போறாங்கிறது எனக்கு தெரியல. அது கண்ட்ரஸ் எல்லாரும் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்களால மட்டும் இந்த கிறிஸ்டலையும் எடுக்க முடியுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இங்க இவங்களும் இந்த பீஸ்டப்படுத்தல நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இவரும் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றா, இதுக்கு முன்னாடி போன டஞ்சல நீ பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருக்க, இதுக்கப்புறம் இதே கண்டினியூ பண்ணினா நீ பயங்கரமா அடி வாங்குவேன். ஹீரோ என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்றான். உன்னோட மன்னிப்பை யாரு கேட்டா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுவோங்கிற மாதிரி நான் காலப்படுறேன். அது இவங்களுக்கு கிடைச்ச மான கிறிஸ்டல் வச்சு பாக்குறப்ப நமக்கு நிறைய பணம் வராதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு ஈ ரேங்க்ல இருக்கிறதும் கிடைச்சிருக்கு, இதுக்கே என்னோட உயிரை நான் பணைய வச்சிருக்கேன். காய்ஸ், நான் ஒரு குகையை கண்டுபிடிச்சிருக்கேன், அது என்னன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இது ரொம்ப லாங்காவும் டீப்பாவும் போகுது, அப்பனா இது ஒரு டபுள் டஞ்சனா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த பாசை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் கூட இந்த டஞ்சன் க்ளோஸ் ஆகல. அப்பனா
நம்ம இப்ப என்ன பண்றது, கண்ட்ராசன்ட்ல போய் இன்ஃபார்ம் பண்ணலாமா? சாங் அப்படி பண்ணாமனா இதுக்கப்புறம் வர கண்டஸ்ட கிடைக்கிறது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு டீராங் டஞ்சனா இருக்கனால எனக்கு இந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. நானும் ஒத்துக்கிறேன், ஏன்னா இவனோட ஒய்ஃபுக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்க போது, அதுக்கு அவனுக்கு நிறையவே காசு தேவைப்படும். அப்பனா சரி ஓட்டிங்க வச்சு இதை முடிச்சுக்கலாம்ங்கிற மாதிரி இவர் சொல்லவும், எல்லாருமே ஓட் பண்றாங்க, அதுல கடைசியில ஆறு கார்ல வந்து நிக்குது. சஞ்சனு நீ சொல்றதுலதான் எல்லாம் இருக்கு, இது ஒரு டீராங் டஞ்சன், இது எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட அப்பா மிஸ் ஆனதுல இருந்து என்னோட ஃபேமிலி நான் தான் பாத்துக்கிறேன், அவங்களை பாத்துக்கணும்னா எனக்கு நிறைய பணம் தேவைப்படும், அதனால வாங்க நம்ம போலான்ங்கிறவ நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணி ஹண்ட்ரஸோட ரேங்க் மெஷர் பண்ற இடத்த காமிக்கிறானுங்க. வரதர் முடிஞ்சிருச்சு, அடுத்தது வாங்க. அதை கிட்ட ஒருத்தனும் நடந்து போறான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப சைல இருக்கிறவனுங்களாலுமே ஆளு சேர்க்கிறானுங்க. பீரங்க ஒண்ணு சீரங்க ரெண்டு, இவனுக்கு மூணு பேர் நம்ம கூட கான்டாக்ட் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. கவலைப்படாதங்க, எல்லாமே சுமத்தா தான் போயிட்டு இருக்கு மிஸ்டர் ஸ்டாய். நல்லது, சீஞ்சரையும் பாக்கணும்னு அவசியம் இல்ல, ரொம்ப நம்பிக்கையான ஆள் யாரா இருந்தாலும் சரி செத்துரு. பட் இருந்தாலும் நம்மளோட அசோசியேஷன்ல இருக்கிற ஷாகின் அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கே கிடையாது. ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட பேக ரெண்டு பேர் ராவேரி பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கேன். இதை கவனிச்ச ஒரு பொண்ணு என்ன பண்றானா, அடுத்த செகண்ட் ஒரு அண்டர் பெல்ட் அடிச்சு அவனுங்கள்ட்ட அந்த ஹேண்ட் பேக் பிடிக்கிறா. பேக் பெரிய கொடுத்த பொண்ணு இவள்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லு. அப்பதான் தெரியுது இவதான் அந்த ஷாகின். அதுக்கப்புறம் அடுத்த நடுவில் இவளை பாக்குறதுக்காக கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது. இவளை இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்படி அதே நேரத்துல இவங்க எல்லாரும் 40 நிமிஷம் அந்த குதைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறானுங்க. பாச போட்டுதல் ஒரு மணி நேரத்தை கேட்டு க்ளோஸ் ஆயிடும், அதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போயிடலாம்ங்கிற மாதிரி கேட்கறான். பேலன்ஸ் 20 நிமிஷம் இருக்கு, கண்டிப்பா போயிடலாம். 20 மணிச்சிருங்கிற மாதிரி சொல்லவும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒண்ணு பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா, அந்த கத்தி மட்டும் கொஞ்சம் ஆழமா போயிருந்துச்சு, கண்டிப்பா நீ சத்துருப்ப. இப்படின்னு இவன் நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறான். நான் ஜெயக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா பி ரேங்க் ஹீலர், அவனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். சரி அடுத்த அடி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப சாப்பாடு சத்து குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அவன்கிட்ட சாப்பாடு என்ன கேட்டா அதுக்கு ஏன் பதறேன். காய்ஸ் நம்ம ஒரு வழியே பாஸ் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், ஆனா நம்ம எப்படி உள்ள போறது கேப்டன் ஜாங் நீ தான் சொல்லணும், ஏன்னா வெறுங்கையை வீசிட்டு திரும்பி போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. அப்பனா ஓபன் பண்றது ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருங்க. நான் கண்ட அசோசியேஷனோட பிரசிடன்ட் கோகி அப்படின்னு அவர் அவரை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம புதுசா சேர்ந்த கண்டஸ்க்கு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றாரு. அதுல ஒண்ணுதான், டஞ்சனுக்குள்ள திருக்கப்படாத ஏகப்பட்ட மர்மம் இருக்கு, அதனால நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் திரும்பி உயிரோட வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெருப்பேறியது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டஞ்சனுக்கு இப்பதான் வரங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. இங்க இருக்கிற சிலை எல்லாம் ரொம்ப பழைய சிலை மாதிரி தெரியுது, இருந்தாலும் இதுங்களா எதுக்காக இருக்கு, எதனால கேக்குறேன்னா மீசுக்கு வாசிக்கிற மாதிரி எல்லாம் சிலை இருக்கு, அதனாலதான். நம்ம ஹீரோ இந்த சிலை மட்டும் மத்ததை விட ரொம்ப பெருசா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபைனல் பாஸ் எங்க, ஏன்னா இங்க வந்ததுல இருந்து நான் ஒண்ணுமே பாக்கல, இது மேஜிக் சர்க்கிள் தானே மிஸ்டர் ஷாங், ஏசியன் லாங்குவேஜ்ல ஏதோ எழுதிருக்கு, என்னது காடோரான் டெம்பிளோட கட்டளைகளா இப்படின்னு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்க. சின்னுவோ அந்த சிலையோட கண்ணு அசைஞ்சதை நான் பார்த்தேன், இங்க இருக்கிற கட்டளையை யாரும் பின்பற்றலனா உயிரோட திரும்பி போகவே மாட்டீங்க. அடுத்த செகண்டே இவங்க வந்து என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆயிடுது. நம்ம என்ன மாட்டிக்கிட்டவாங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கேக்குறா. நான் தான் அப்படியே சொன்னேன் வர மாட்டேன், இப்ப பாத்தீங்க வசமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட தான் அவன் போறான். அடுத்த நொடி அங்க இருந்து சில அவனோட தலையை கட் பண்ணிடுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க, இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு. டி ரேங்க்ல இருக்கிறவனையும் ஒரே சைஸ்ல கொண்டு இருக்கா, இ ரேங்க்ல இருக்கிற நான் ஏமாத்துறா அதுக்கு, இது டி ரேங்க் டஞ்சனே கிடையாது, இங்க இருக்கிற சிலையாலாம் நகர முடியும்னா கண்டிப்பா அதாலையும் என்னோட வாழ்க்கையில நான் சாகர நிலைமைக்கு போயிருக்கேன். அதே மாதிரி மத்த கண்டஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நிறைய வெப்பன்ஸ் வாங்குறாங்க, ஆனா என்ன எடுத்துட்டா எங்கிட்ட சீப்பான வெப்பனை தவிர வேற எதுவுமே இல்ல. ஒருவேளை அதுவும் உடஞ்சு போயிடுச்சுன்னா கையாலதான் சண்டை போட்டு ஆகணும். எல்லாரும் என்ன ஏளனமா பார்த்தா கூட நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி நான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவேன், ஏன்னா அப்பதான் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் தலையை பிடிங்க சொன்ன அடுத்த செகண்ட் அந்த சிலை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணதுல ஒருத்த ஆன் தி ஸ்பாட்லயே சாம்பிள் ஆயிடுறா. அதுங்க வைக்கிறீங்களா நல்லா தான் இருக்கீங்க, ஹீரோவும் பயத்தோடய அவன்தான எல்லாம் முடிஞ்சா நம்ம வசமா வந்து மாட்டிக்கிட்டு சாக போறோமா இப்படி நம்ம ஹீரோ பாக்குறதோடய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோகேஸ் இந்த எபிசோடு புரிஞ்சிரு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வேற லெவல போக ஆரம்பிக்கும், அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடியோ போடுவேன். அது சோ ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்க சீரீஸ்ல வேற ஏதாச்சும் சீரீஸ் வேணுங்கிற பட்சத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரோட கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வந்திருக்கோ அந்த கமெண்ட்ல இருக்கிற சீரீஸ் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்றேன். சரி ரொம்ப பேசாம அடுத்த எபிசோட பாக்கலாம். பை, சி யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.